ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு உடல் பயிற்சி செய்கிறதுக்காக மேக்கரைக்கு எங்கள் எல்லாரையும் திவான் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம போகிற வழியில் என்னென்ன பார்க்க போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் கூட நானும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் நடக்க போகிறதுக்கு மாமியார் வந்து மருமகளுக்கு தலை சீவி விடுறாங்க. பாருங்க, அங்கே பின்னால் நின்று அவங்க தலை சீவிட்டு இருக்காங்க படிக்கட்டில். நான் வந்து கீழே நிற்கிறேன். நான் கிளம்பி அரை மணி நேரத்துக்கு மேலாவது சொன்னாங்க, இன்னும் கிளம்பி வரல. இன்னைக்கு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கால் மணி நேரம் இருக்கும், ஏன்னா 100 நடந்து. இன்னைக்கு என் கூட 3 பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது கேரளா பஸ் வரும். கேரளா பஸ் தானே? ஏவே வரானா அவனை பிடிச்சிட்டு வர முடியல. முன்னால் வந்து ஒருத்தங்க போயிட்டுருக்காங்க, அவங்கள பிடிக்கணுன்ட்டு நாங்கள் வேகமாக போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் கிட்ட வந்திருக்கோம், என்னன்னு அவர் கொஞ்சம் தெரியுது. வெயில் வந்ததெல்லாம் வர இன்னைக்கு தானே வந்திருக்கியா? இன்னைக்கு தான் வாரம் பெற. என்ன செய்ய, உங்களை இன்னைக்கு தானே பார்த்தேன். இல்லை, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வருவோம். வந்துடுறேன். உங்களை பிடிக்கிறதா நாங்கள் வேகமாக ஓடி வந்தோம். 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பண்பொழி 1 கிலோமீட்ரு. இப்போ திவானை விரட்டி பிடிக்கணுமா? எல்லாரும் பின்னால் வந்துட்டாங்க, நான் மட்டும் கொஞ்சம் முன்னால் வந்துட்டேன். ரொம்ப ஸ்லோவாக வராங்க. இப்போ எங்கள் கிராமத்துலேயும் உடல் பயிற்சிக்காக நிறைய பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. கூடாது. அவர் சொல்லிட்டாரு, அந்த வயசாளி ஓடுறத ஓட்ட நீ ஓட மாட்டேன்னு. அதானே சொன்னா சொல்லிட்டு போட்டு போறாம போறாம. ஓ, இடுகாடா? ஓ, மேக்கரை கரங்களுக்குள்ள இடுகாடா, எரிக்கிற இடம் எல்லாம் இப்ப பயன்படுத்தல போலுக்கு. உங்க பேர் என்னமா? அனுருத்திகா. உங்க பேரு? சுமித்ரா. நாங்கள் காலையிலே நாங்கள் நடக்க வந்தோம்னா, எந்த சாலையாக இருந்தாலும் காலையிலே பெண்கள் வந்து வீட்டு முன்னால் கோலம் போடுவாங்க. கோலம் போடுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் பயிற்சி. கூட்டுறாங்க முத, அப்புறம் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு அப்புறமா கோலம் போடுறாங்க. இந்த மாதிரி கோலம் போடுறதுனால நல்ல ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து அழகான முறையில் வெளிக்கொண்டு வராங்க. எவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக அந்த கோடு வருது. கட்டம் கட்டமாக சரியாக வருது. சகோதரி கோலம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் கலர் பொடி போட்டு இது ரங்கோலி கோலம் அப்படின்னு சொன்னாங்க. முடிகிறதுக்கு ரொம்ப லேட்டாக உங்களுக்கு. இங்கே நடைய நாங்கள் தொடர ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நேரம் பார்த்தோம். இதே ஒரு அரை மணி நேரம் கிட்டே போயிருக்கோம்ண்ணா. இந்த மலைகள் அப்படியே மஞ்சு இறங்கி இருக்கிறதுனால காற்று அடிக்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. மனிதா 7 ஆகுது, 7க்கு மேலே ஆகுது. சுமார் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் இருக்கலாம்? 5 தானா? நடந்து போனால் 10 நல்லா இருக்கும். பரசபரமா ஆலமரம் விழுந்து வரும், கெட்டத்துக்குள்ள இருந்து வருது தெரியுமா? அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு இருக்கு இங்க இந்த பக்கமா. கோயில் விசேஷத்துக்கு ரோட்டில் போட்டு வச்சிருக்காங்க. முகையில்லாத பிள்ளை வருதேன் போட்டுங்களா? நாங்கள் வந்து மலைக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். நடந்தே ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கோன்னா மலைக்கு போக்குள்ள பண்பொழியிலேருந்து. இதுதான் முதல் வாட்டி இந்த இடத்துக்கு வந்தது. இடம் நல்லா பெரிய பெரிய இடமா இருக்குது. நல்ல வீடும் பெரிய பெரிய வீடாக இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது.
ஏத்தமாவும் இருக்கு. ஓ நீங்க வேலை மலையில தீபு போகணும்ல? ஆமா ஆமா. ஓ இது ஆரம்பம், அதுக்கப்புறம் வந்து தண்ணி வத்தி போயிருக்குது. இது உள்ள ஒரு போல்ஸ் இருக்கு, அப்படி கடிச்சு சாப்பிடுவோம், அப்படி கடிச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கலாம் கிட்ட, இல்ல நம்ம எடுக்கல சும்மா சொன்னேன். அப்படியே ஆ கட்டி இந்த பாதையில எப்படித்தான் போனோம், எதுக்கு போனோம்? மோகன் பால்ஸுக்கு ஜீப்ல போகலாம். இந்த இதுல ஆமா நடந்தும் போகலாம். சுண்டைக்காய், சுண்டைக்காய் பறிக்கிறாங்க பாருங்க, எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க போலுக்கு. சுண்டைக்காய் பாருங்க எப்படி பறிக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் இந்த சுண்டைக்காயை பறிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டுட்டு தான் பறிச்சோம். அது போக அவங்களே ரெசிபி சொல்லுவாங்க கேளுங்க. சுண்டைக்காய் எப்படி குழம்பு வைக்கணும்? அவங்க வந்து கொஞ்சம் விதைய கொஞ்சம் விசுமான விதையா பிரிஞ்சா ஒன்றும் இருக்காது. ஆமா அது தோல் தான் இருக்கும், தோல் தான் இருக்கும். ஆனால் நல்ல எண்ணெயை போட்டு வசக்கணும், நல்லா வசக்கிட்டு நாங்கள் புளிக்குழம்புக்கு எப்படி மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் சரி, அப்படியே அரைச்சி வச்சு அந்த வசக்கினரை ஊற்றி கொதிக்க வச்சிருந்தோம் சரி. தக்காளி எல்லாம் போடணும் சரி, அழகா இருக்கும் சாப்பிட. பழைய சாதத்துக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் பிள்ளை பார்த்தா அதையும் வறுத்து நல்லா போட்டு கருவாட்டு குழம்பு மேலாடுற மாதிரி கருவாடும் போட்டு இந்த சுண்டத்தின வறுத்து போட்டா உடம்புக்கே இந்த குடல் புண்ணுலாம் உடல் புண்ணு ஆரம்பிச்சு, குடல் புண்ணு நம்ம உடம்புல என்ன கசப்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாங்க நடக்கணும்னு தான் வந்தோம். வந்த இடத்துல சுண்டைக்காயை பார்த்து தானே பறிச்சோம். பறிச்ச இடத்துல அம்மாவை பார்த்து ரெசிபி கேட்கும் போது பிரசவித்தவங்களும் இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதை எல்லாரும் செஞ்சு சாப்பிடுவோம். அம்மாவுக்கு இந்த சமயத்துல நன்றி சொல்றேன். பஸ் ஏறாங்க, பஸ்ல வாங்க. நம்ம பஸ் தான், இப்ப நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், நமக்கு தான் உரிமை. பஸ் நல்லா காலியா இருக்குது. எல்லாம் குப்புற விடுற மாதிரி இருக்கும், உட்காருங்க பரவாயில்ல, நம்ம தங்கச்சி தான். உட்காருவா உட்காருவா, நான் அந்த பக்கம் உட்காந்தாதான் படி ஏறி வர்றதெல்லாம் நான் எடுக்கலாம். இந்த இதாச்சும் ஓரளவு பரவாயில்ல இந்த ஊருக்கு, ஆனா சரியான அழுக்கு சீட்டெல்லாம், தலைமுடி வச்சு வச்சு அந்த முடி பக்கம்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது. பேனு முட்டை பூச்சியெல்லாம் வரணும்னா அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஃப்ரீயாக கொண்டு போகலாம், ஃப்ரீயாக கொண்டு போனால் இந்த மாதிரி பஸ் எடுக்கலாம். ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்கும். ஏய் இந்த பஸ்ஸில் ஒரு குருவி வச்சுருக்காங்க. ஆ ஐயோ பாவமாக நிற்குது, உயிரோடு உள்ளது, சத்த கொடுக்குது ரேசா. நினச்சேன் பொம்மைன்னு நினச்சேன், பொம்மைல்ல இதோ பஸ் கிளம்ப நேரம் ஆயிட்டதுனால பஸ் டிரைவரும் கான்டாக்டரும் பயணியும் ஏறுறாங்க. பரவாயில்ல, செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க, நல்லதுதான். இந்த பஸ்ல உள்ள சத்தம் பத்தாதுன்னு பஸ்ல இவ்வளவு இறைச்சல் ரேடியோ. நாங்க ரெண்டு பேரும் கத்துட்டோம். நம்ம ஸ்டைலில் மேக்கரை நடை பயணம் வீடியோவை பார்த்தீங்க. இந்த பயணத்தில் சாலையில் நம்ம நடந்து வரும்போது நண்பர்களையெல்லாம் பார்த்தோம். நடந்து வரும்போது மனதுக்கு இதமான காட்சிகளை கண்டோம். காலை பொழுதில் வந்து பெண்கள் சாலை ஓரம் வீட்டு முன்னால் கோலம் போடுறதையும் பார்த்தோம். அது போக குற்றால அம்மா வந்து நம்மளை சுண்டைக்காய் பறிக்க அனுமதி கொடுத்து அது அதோட அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிகளை எல்லாம் சொல்லி நம்மளே செஞ்சு சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் நடைப்பயணம் அப்படின்னு தான் வந்தோம்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போனா நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதிக தூரம் நடந்து போனதுனால வீட்டுக்கு வரும்போது பேருந்து எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளை அழைச்சிட்டு போனவங்களுக்கும் புதிய ரெசிபி சொன்ன குற்றால அம்மாவுக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து இருந்ததற்கு நன்றி.